கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் 29. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். யோவான் 13:17. நம் மாம்சத்தில் இருக்கிற நாள் வரையில் நம்முடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பூர்ண திருப்தி அடைய முடியாது. ஆகவே நாம் மற்றவர்களை முழு திருப்தி அடைய செய்யவும் முடியாது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவ கிருபை நிமித்தமாக நம்முடைய இருதயங்களை பொறுத்த வரையில் இவைகள் எல்லாவற்றையும் அடைய முடியும், அடைய வேண்டும். இது இல்லாமல் கர்த்தருக்கு திருப்தி இருக்காது. கற்புள்ள கன்னிகையாக சபையின் அங்கங்களாக கிறிஸ்து இயேசுக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமைக்கு, நியாயமான ஒரு நிலைமைக்கு நாம் வரவில்லை என்றால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்தி மனவாட்சி வகுப்பில் இடம்பெற தவறிவிட்டோம் என்று பொருள். ஆனால் இவைகளின்படி செய்து நம்முடைய இருதயத்தில் இந்த நிலையை அடைவோமானால் நாள்தோறும் நம்மால் இயன்றளவு அவருடைய சித்தப்படி நடக்க முயற்சி செய்வோமானால் நமது பரலோக மனவாளன் நம்மை தம்முடைய மனவாட்சியாக ஏற்றுக்கொள்ள சந்தோஷப்படுவார். இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதில்தான் நாம் எவ்வளவாய் கருத்தூன்றி கவனிக்க வேண்டும் என்பதே. ஆமேன்.